மாலா, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அந்த பையல ஆட்டோட வச்சு அமுக்கிறாய். அத்தே, கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. மாமா அத்தே மாமா என்ன மாமா செய்யற தப்பையும் செஞ்சுட்டு மாமா ஓமான்னு ஏ மாப்பிள்ள உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம் பக்திமா நல்லவரு என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இப்படி வந்த இன்னைக்கு கண் கலங்க வச்சுட்டீங்களே அண்ணா உங்களை விட நான் வயசுல சின்னவ புத்தி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க மாலா இவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா இப்படி பண்ணிட்டீங்களே நீ சும்மாரமா இந்த பாரு நீ செஞ்ச காரியத்துக்கு என் பையன் மட்டும் வீட்ல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு நான் தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சிருப்பான் நாலு மிதி எதுக்கு அவர் ஒரு மிதி மிச்சா பத்தாது நீ சும்மாரு கதவை சாத்து ஆமா பையனுக்கு போன் பண்ணு இங்க பாருங்க நீ நாலு பேர் நான் ஒத்தாளு நல்லவன் பேர் இருக்க நாள் ஆகும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க இத புடிங்க என்னது இது எங்கிட்டயே கேக்குறியா சீட்டு கட்டு பிளாஸ்டிக் கட்டு மாமா கிளியாம விளையாடலாம் மாப்பிள்ள கொஞ்சம் இருக்க அத்த இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது மாப்பிள்ள அத்த என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாது மாமா இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா ஓ அது சரி அக்கா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துக்கியம்ம கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன் இந்தாங்க சாப்பிடுங்க தங்கச்சி நீ கூட பிறந்தாதான் என் தங்கச்சி இல்லம்மா நீ கூட பிறக்காட்டாலும் என்னுடைய ரத்தம் உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலம்மா உனக்காக சுவிட்டு வேண்டும் இருக்கம்மா இத புடிமா இத புடிமா வாங்கிக்கம்மா இந்தம்மா என் சின்ன மச்சனுக்கு இந்த பேனா மாமா இப்ப கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப கேக்குறேன் என்ன நடந்தது ஒரு லுச்சா பய ஒரு பொறுக்கி பய நீங்கல்ல நீங்கல்ல இன்னொரு ஆட்டோக்கார பிராந்திய சர்ப்பத்தின் கொடுத்து பல்லுபடாம குடிங்க நானும் பல்லுபடாம அண்ணாக்க ஊத்திட்டேன் ஏறிச்சு மாமா ஒரு ஏன் அடுத்த நிமிஷமே சின்ன பிள்ளைல எங்க ஆத்தா பையனை படுத்துற கொடுமை என் கண்ணுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாமா அப்படியே கோபத்துல வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அலம்பல் அந்த நேரம் பார்த்து உங்க மகன் அங்கனக்குள்ள கிராஸ் பண்ணான் ஏ எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி நீங்க கையை ஆட்டும் போது கை தெரியாத தரமா அவன் மேல பட்டுடுச்சு கரெக்ட் மாமா அவ்வளவுதானே இதுதான் நடந்து இதுக்கு தானே கோச்சு தேவை கேளுக்கு அவள எங்க அவ என்னம்மா அது மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது நீ அவசரப்பட்டிய என்ன அப்பா லோப்பா தங்கமான மாப்பிளைய தப்பா சொல்லிட்டியம்மா ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க இல்லம்மா அவர் நிறைய குடிப்பார் போல இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா பயப்படாத உங்க அப்பாவையே எடுத்துக்க அவர் ஒரு கையில சீட்டு கட்டும் ஒரு கையில தாலி மாத்தான மணவரையில வந்து உட்கார்ந்தாரு குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே தான் கிடைக்கிறேன் இந்த பாரு அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவளுக்கும் சொல்லு சொல்லு ட்ரீட்மெண்டா என்ன ட்ரீட்மெண்ட் மாமா அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்களே அது என்ன ட்ரீட்மெண்ட் ஐயோ எனக்கு சொல்லுங்களே அங்க அங்க கேளு அக்கட்டியா உன் பொண்டாட்டி கேளுங்க உன் பொண்டாட்டியா மாலா குட்டி அத்தான் அத்தானா வீட்டுக்கு போல வாங்க தான் மாமா போக போக மாலா இது பாருங்க நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கயும் போக கூடாது சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும் நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும் சரி மாலா எம்மா மர்மவள கொஞ்சம் இப்படி வாய என்னத்தேக்கங்கள் என் பையன் ஆறு மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே இப்போ பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய என்ன மந்திரம் போட்ட அதுவா ட்ரீட்மெண்ட் அதான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கொஞ்சம் சொல்றேன் நான் மாட்டேன் எனக்கு வெக்கமா இருக்கு ஆடா என்ன அதுப்பா நான் மாமியார் தானே நானும் தெரிஞ்சுக்கிறேன் சும்மா சொல்லு இந்த காலத்துல இப்படி கூட உண்டா மாலா மாலா நானு சரி வாங்க ஏன் சார் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறீங்க அது ஏன் இஷ்டம் வந்து உட்கார வேண்டியதானே நாங்க ராஜா உன்னோட எல்லாம் சேர்ந்து உட்கார முடியாது அப்ப பஸ்ல எப்படி உட்காருவீங்க மடியில உட்காருங்க பாய முடிக்கலாமா வைத்திருக்கிறேன் ஓகே பாரு
வெகுஜனங்களே நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாம் மழை பெய்யுதா? என்ன ராஜபரம்பரம் நடு ரோட்ல அனாதியா மேயுது? வாக்கிங் வந்தேன். கிழிச்சனி காயிலாங்கடைக்கு போற மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சிருந்த எங்கடா அது? அது சாரட் வண்டி, ரஜினி சார் ஷூட்டிங்கா மைசூர் போயிருக்கு. ஏன்டா புழுகுற? என்ன குதிரைக்கு இறைய போடாம தடுமாறி கீழே விழுந்து செத்து சுண்ணாம போச்சுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்காச்சே. அது யாரோ விஷமிகள் வதந்திய பரப்பியிருக்காங்க சார். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த எட்டேபுர மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிறியா? சொல்ல முடியாது. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். ஐயா தர்மராசா பசிக்குது ஐயா. அடடா ராஜா கிட்ட கேட்டி ஐயா, என்னால எதுவும் குடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இத வெச்சுக்க. ஐயா சட்டில என்னனமோ இருக்குங்க. அப்படியே அதோட செட்டில் ஆகியா போ. மகாராசரா இருக்கியா? ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு. சகல போலாமடா. ஆ அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணிக்க. அம்மா என்ன கால் டு சிக்னல் போடுறான். நிலே 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 மடக்கி தாயடா தரங்க. என்ன லைசென்ஸ் இருக்கா? என்னைய வழக்கமா காசானே கேப்பீங்க, இப்ப லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க? லைசென்ஸ் இருக்கா இல்லையா? லைசென்ஸ் இல்லாம ஓட்டறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? யோ இருக்கா இல்லையா? சட்டையில இருக்கு. டாக்ஸ் டோக்கன் இருக்கா? சட்டையில இருக்கு. ஆட்டோ பர்மிட் இருக்கா? சட்டையில இருக்கு. சட்டங்கடா ஐயா ஐயா மல்ல சகல எஸ் அந்த சட்டையடா. எந்த சட்டை? அதான்டா உள்ள ஓரமா தொங்க விட்டுட்டல காக்கி சட்டை. அது ஓ சட்டையா? ஆட்டோ துடைக்கிற அழுக்கு துணின்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்ணிட்டாருக்கு. பிச்சைக்காரனுக்கு அதுல என்னென்ன வச்சிருந்த தெரியுமாடா? என்ன? லைசன்ஸ், ஆர்சி புக், ஆட்டோ பெர்மிட், ரேஷன் கார்டு, வரப்போற எலெக்ஷனுக்கு வாக்காளர் அட்டை கொண்டு போராடி வாங்கி வச்சிருந்தா அவ்வளவு எடுத்து பிச்சைக்காரன் கொடுத்துட்டு பேசுறியா? பேச்சு இந்த வாட்டி மிச்சாரா கை வச்சுக்கடா. என் சகலைய என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா நீ? ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க. இவங்க தானா அது? சார் அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து அடிச்சாரு. நீங்க மப்டியில வந்து கடிக்கிறீங்களே, நீங்க யாரு? போலீஸ்காரங்களுக்கு புறையும் டீயும் கொடுக்கறவன். படி எழுக்கிற சாமியா? எங்களுக்கு ஒண்ணு அவங்கதான் சப்போர்ட். அவங்களே அடிக்கிறீங்களா? கடிச்சு கொதறிடுவேன். போறவெல்லாம் மாவாட்டு போறாரு. டாய் உட்காருங்க உட்காரு. இங்க வா. அது கடிச்சு பத்தாதா? நீ வேற என்ன அடிக்கிற? பின்ன என்னடா செவனேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனை எல்லாம் விட்டு அடி வாங்கி குடுக்கறியடா? அதான்டா அடிச்ச. மச்சான் மச்சான் மச்சான். நான் அட்வொகேட் மாதவன். அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். வா 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 வா. நான் டிவில சித்தி பார்க்கணும். நீ உள்ள வா, உனக்கு நான் மிட்நைட் மசாலாவே காட்டுறேன். ஆடி அறிவு கிட்ட விட உனக்கு விஷயமே புரியலையே. உங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம், புரியுதா? அதையும் கொஞ்சம் விட்டாக்க அந்த ஆட்டோக்காரன் வந்து ஆக்குபை பண்ணிக்குவான். அப்புறம் நான் ஒரு ராஜா ஃபேமிலி தரையில படுக்க முடியும். இங்கே படுங்க. என்ன இது? ஒரு மாதிரி செத்த பெருச்சாளி வாட அடிக்கிறே உங்க வீட்டுல. உங்க அப்ப சரியாவே மெயின்டைன் பண்றது இல்லையா? எங்க இருந்து வருது? இது அந்த ஆட்டோக்காரனோட துண்டாச்சே. இதுல இருந்தாண்டி அந்த நாத்தம் வருது. அதான பாத்தேன். இதெல்லாம் கையில இன்ஃபெக்ஷியஸ் கைய வச்சாலே கால்ரா வந்துரும். இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது? ஜன்னல் வெளியா துண்ட போட்டு வைக்கிறதுக்கு இடம் பிடிச்சதான். நீ கட்டில பாத்திருப்பியாடா? தர்மாஸ்பத்திரியில பாயில பிறந்த புறப்படா நீ. ஆனா நான் யார் தெரியுமா? ராஜ பரம்பரடா. சந்திர கட்டிலேயே பிறந்தவன்டா, அதுலயே வளர்ந்தவன். அது எனக்கு தான். அப்படின்னா வரும்போது சந்திர கட்டிலோட வர வேண்டியதுடா. வெறுங்கையோட எதுக்கு வந்த வெண்ணை? நான் வரும்போது வெறுங்கைய தான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல ஒரு சந்திர கட்டையை செலக்ட் பண்ணும்ல. அப்புறம் ஏன் முட்டாண்டி மட்டும் வெறகு கட்டியா? அவனு சந்திர கட்டை தான்டா.
கட்டில் பிரச்சனையா முதலே சொல்ல கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுக்கணும் அவ்வளவுதானே? இது எங்க சொல்லுங்க, சின்ன விஷயம். நீங்க ரெண்டு பேரும் அந்த கட்டிலவே படுத்துங்க, நீங்க அம்மாட்டவே படுத்துங்க, அவ்வளவுதானே முடிஞ்சது. நானும் இவனும் கட்டில படுத்து என்ன பண்ண போறான்? ஆமா, உங்க அப்ப என்ன நாலு பிள்ளை பத்த மாதிரியா பேச போறான்? இந்த எல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்டுல? அம்மா நீலா, நீ ஏன் ராஜா புருஷனை கூட்டிட்டு இந்த ஓட்டக்கட்டுல போய் படு, எங்களுக்கு ஒண்ணு வேணாம். ஏய் என் தங்கம், தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? பழைய சொத்த தீயாத, பழைய சொத்த தீயாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னாடி குரட்டை இது? கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன். குரட்டையை பாரு, அது என்ன? அது கூட முடியாது போல இருக்கடா. என்ன மச்சா இது, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லங்க. மிட்நைட்ல வந்து ஒரு ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது? 5:30 தானே. இன்னும் வரைக்கும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? செகண்ட் ஷோவா? இங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகல. டேய், அந்த அரண்மனை மேட்டர் கொஞ்சம் பாத்து ஏற்பாடு பண்ணு. யார் அது? என்ன மச்சான், உங்களுக்கு நேர கிழமை தெரியாதா? ராத்திரி நேரத்துல சின்ன தெரிச்சுக்க அப்படி இப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிறவனா? எப்ப பார்த்தாலும் சாமத்திலேயே வந்து டொர்ரு டொர்ருன்னு மணி அடிக்கிறதே படப்பா. அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சிருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல. போங்க மச்சான், போங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா அவரு. ஏப்பா மாதவா, அவ வந்துதான் தெரிஞ்ச உடனே பின்னாலேயே பஸ் பிடிச்சிட்டு வந்துடணுமாக்கும். ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில வரக்கூடாது. யாரது? மணிமாறன் ஸ்பீக்கிங். கக்கஸ்குள்ள உட்காந்து எவன போன் பண்றவன், வெளியே வரா. நீ ஏமேன் ஹலோ ஹலோன்னு கதவை தட்டினேன். எதுக்கு தட்டுவாங்க? டிஃபன் சாப்பிடற தட்டுவாங்க? நீ செய்தாலும் செய்வ, யாருக்கு தெரியும்? டேய் வார்த்தை அளந்து பேசு, நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன், எனக்கு தான் முதல் மரியாதை. ஆடா பாவி, இங்க என்ன கும்பமேளா நடக்குதா இல்ல பட்டாபிஷேகம் நடக்குதாடா? இதுல கூட வாடா முதல் மரியாதை. டேய் இப்ப நீ வெளியே வரலன்னா வீடு நாரி போம்டா. வேணாண்டா, வேணாம். இப்பதான் சென்னையே சிங்காரமா மாறிக்கிட்டு வருது, அத மாசுபடுத்திடாதா? இதோ வர்றேன். என்னடா பஸ்ல புட்பால்ல தூங்குன மாதிரி தூங்கிட்டு வர? டேய் அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தி பேதியும். உள்ள வந்தா கரையா கிடக்கிறது. முதல்ல வாட்டர் சப்ளை கட் பண்ணும். என்னங்க, 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 எங்க போயிட்டாரு இவரு? ஏங்க மூட்டு வலிக்குது, நீங்களே வெந்நீர் கொண்டாந்து வச்சிருக்கேன். நல்ல சூடா இருக்கா? கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். கைய கைய வச்சிடாதீங்க, வெந்துரும். பச்சை தண்ணி ஊத்தி விளாவிக்கங்க. அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே ஆத்தி தண்ணி வரலையே, தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக போனா கரும கரும. அபாய சங்க ஊதுறான். ஆரம்பத்திலேயே தெரியாத நடக்க போகுது, அது நடந்துருச்சு.
நீங்க இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணவ போனீங்க கக்கூஸ்க்கு தான போனீங்க அதுக்கு இந்த அக்க போற இந்த வீட்ல மத்த மனுஷங்க எல்லாம் இல்ல அவங்க எல்லாம் சத்தம் இல்லாம போயிடு சத்தம் இல்லாம வராங்க இல்ல உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது மாளா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேக்குண்டி எரிச்சல கிளப்பாத நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா ஏய் பாத்தாரி வாத்தாலுக்கு நக்கல பாரு இடம் அது வெந்த புள்ள வெளிய கொண்டாந்து வைக்கிறா இந்தடி மாப்பிளைக்கு ஜூஸ் குடு குடிங்க நம்பி குடிக்கலாமா குளுகுளுன்னு இருக்கு மாப்பிளை கொஞ்சம் எரிச்சல் அடங்கும் குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா இன்னும் போலையா பாமாவளைய பார்த்துட்டு அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் வா வந்துட்டாங்க இருந்து குத்தால அருவியில குளிச்சது போல இருக்கா ஏற்கனே அப்பள மாதிரி பொரிஞ்சு போய் கிடக்கு பாட்டு வேற வளருக்கு அம்மா ஏதோ வெடிக்குதே मीटर அண்ணா நீ என்னடா இந்த மாதிரி ஏரி அவள சூடு வச்சிருக்கற இது உனக்கே அசிங்கமா இல்ல இந்த கரப்பான் பூச்சியே கவுத்து போட்டா அதால திரும்ப முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப அதே கண்டிஷன் தான்டா உனக்கும் உன்னாலயும் திரும்பி படுக்க முடியாதுடா ஏண்டா அங்க தட்டற இங்க தட்டறா பார்க்கலாம் இப்படி தட்டறா பார்க்கலாம் டேய் அது உன்னால முடியாதுடா நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேனா எந்திரச்சி இங்க வர்றா இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசுறா பார்க்கலாம் உட்கார்ந்துட்டா உட்கார்ற நீயே பாக்குறியா பாத்திரலாம்டா அதையும் டேய் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இடுப்புல முண்டாசு கட்டின ஒரே ஆள் நீதான்டா ஐயோ என்னால சிரிப்பு தாங்க முடியலையே செக்கிஸ்ட்ல குழந்த மாதிரி ஆயிட்டியடா வரடா இங்க விளக்கனே ஊத்தி வச்சது நீதானடா நான்தான் அதுல நான் வலிக்கு விளணும்ன்றதனடா உன்னுடைய கெட்ட எண்ணம் பின்ன என்ன நீ ஏன் பாடிய கிண்டல் பண்ண அதுக்கு நான் ஓம் பாடிய சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துனே ஆனா நீ சுதாரிச்ச என்ன இருந்தாலும் என் ஜகல பாடி ஒரு ஓரமா ஒதுங்கி போய் தொலை ஒதுங்கி போக மாட்டேன்டா அதுல ஏதாண்டா கால வைப்பேன் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா ஏன் தெரியுமா எங்க தாத்தாவுக்கு தாத்தா பாட்டேன் பூட்டேன் எல்லாரும் இமயமலையில பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பனிச்சறுக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்குறவங்க அந்த ரத்தம்டா இது பனிச்சறுக்கு அதுல கலந்திருக்குதா இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமைய தாத்தா தெரிக்குது ஐயா தாத்தா தெரிக்குது ஐயா தாத்தா தெரிக்குது ஐயா பேச்சாடா பேசுனே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனே மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு ஸ்டவ்வுக்கு மண்ணன் ஊத்துற மாதிரி பொணல வச்சு ஊத்துறவன் பொண்டாட்டி இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பால காய்ச்ச வேண்டியதான் எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 நம்பர்ல வை ஐயோ 12க்கு எங்க போறது இருக்குறதே 5 தான் புல்ல தான் ஓடிட்டு இருக்கு அத எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா எக்ஸ்ட்ரா காத்து அடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் தயாரா ஏனில ஓ புருஷன் சிரிக்க வேண்டாம்னு சொல்லு சிரிக்காம நான் என்ன பண்றது மாமனார் வீட்ல 1க்கு 2 ஃபேன் இருந்துமே இவனால எரிச்சல் தாங்க முடியலையே ஃபேனோ இல்லேனா இவன் கதி ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சு எது கரண்ட் நின்னு போச்சா ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி ஐயா எந்த நேரத்துல ரெண்டு பேரும் மூணு பேரும் வாய வச்சானோ அப்படியே எல்லாம் நாசமா போச்சு அடியே எரிதிரி மாளா வீசிருக்கலாம் எடுத்துட்டு போ ஏய் கன்றாவியா இருக்குது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே வீசுமா வீசுமா அப்படா அப்படா இங்க வாத்தியா அடிபட்ட இடத்துல முரத்தை வச்சு அரிச்சு புடைக்கறாங்க ஏன் ஒரு உலக்கை இருந்தா எடுத்து வந்து நெல்லு குத்துக்கல சும்மா இருக்க மாட்டே ராஸ்கல் என்ன சின்ன பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க சாரி சகல கரண்ட் எப்போ வரும்னு போன் பண்ணி கேளுங்க மச்சான் மாப்ள நீ ஒண்ணு கவலை படாதீங்க கரண்ட் வரதுக்கு 2 நாள் ஆகும்மா அது 2 நாள் ஆகும்மா ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான் ஐயோ மாப்ள 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 ம
எப்ப பார்த்தாலும் அதுலயே அடிச்சிட்டு விளையாடுற நீ. அது என்ன விளையாட்டு புரியலடா உனக்கு? இல்ல மச்சான், இனிமே இந்த வேக்காட்ல என்னால இருக்க முடியாது. சாட்டு புட்டுன்னு ஒரு வண்டி வாசி புடிச்சு என்னை கொண்டு போய் காத்தா பட்டு புடிச்சிருக்க. இப்போ உடனே டேய் டேய் தம்பி ஓடி ஓடி ஓடி. என்னடா உடனே போய் ஒரு மீன் பாடி வண்டி இல்ல டெட் பாடி வண்டி கூட்டிட்டு வா. டெட் பாடி வண்டி எதுக்கு? மீன் பாடி எனக்கு, டெட் பாடி உனக்கு. எது? அது இல்ல மாப்ளே, உங்க வசதிக்கு அதான் கரெக்டா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. என்னங்க? ஒரு மாப்ளைக்கு முன்பக்கம் இன்னொரு மாப்ளைக்கு பின்பக்கம் வெயில்ல எப்படி தாங்குவாங்க பாவம். அம்மா டேய் நில்லு. ஏம்மா இனிமே நான் எப்படி சாப்பிடுவேன்? அந்த பொணல மறக்காம எடுத்துக்கிட்டியா? சாப்பாட்டுக்கு நான் பொணல் எடுத்துக்கிட்டா நான் பாத்ரூம் எப்படி போவேன்? கவலைப்படாதீங்க தான், டியூப் இருக்குல்ல. யார் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? கரண்ட் இல்லாம கஷ்டப்படுவாங்களா மாப்ள? மாப்ள கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சா? நீ கரண்ட் வந்தா கரண்ட் வந்தா அந்த வீட்ல இருக்க மாட்டே. வாடி போலாம். அவங்க இருக்காங்கல்ல, நம்ம மட்டும் எதுக்கு போறோம்? புண்ண ஆறணும்னு போலாம், போய் படுங்க. அம்மா அப்பா அப்பா என்ன போச்சு? இவ்வளவு சீக்கிரம் குணமாயிருக்குதே? அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு. ஏதோ புணல்ல இருந்து டம்பர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஏய் நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா? வாந்தி வேறயா? இது சாதா வாந்தி இல்ல, வேற வாந்தி. வாந்தில என்ன சாதா வாந்தி ஸ்பெஷல் வாந்தி? காத கொண்டாங்க. ஆஹா, இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராஜகுமாரன் வரப்போறானா? ஆஹா, அப்பா வாயிட்டேன். கேட்டு கேக்க, அப்பா வாயிட்டேன். நான் அப்பா வாயிட்டேன். என்ன நடுவீட்ல நிக்கிட்டு நான் என்ன வச்சுக்கிட்டு என்ன வரான்? வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி, உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, நான் அப்பா வாயிட்டேன்டா. ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆயி போச்சு. இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லன்னு நினைக்கிறேன். டேய் நான் யாருன்னு காட்டேன்டா? மாலா மாலா அவ யார்? எவ? அதான் உன் தங்கச்சி. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? சரி விடு, அவ உன் கூட பிறந்தவதானே, உன்னோட எட்டு குத்து கிளையவ தானே, அவளே வாந்தி எடுத்தா நீ ஏன் இந்த வாந்தி எடுக்காம இருக்க? இந்த பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இப்பயே கர்ப்பமாகணும், வாந்தி எடுத்தாகணும். கக்கு, இந்த கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க? சத்தம் போட்டு பேசாதீங்க. அடுத்த வீட்டுக்காரன் காதுல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தட்டுவாங்க. அத்தடி ஏய் வேச்ச மாத்தாரி, ஏண்டி டீட்மெண்ட் நீ கவுத்தி விட்டு இப்ப மழுப்பிரியாடி? இந்த பார், இப்ப நீ வாந்தி எடுத்தாகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர் தப்பு வாந்தி எடுத்துனா எப்படி எடுக்க முடியும்? ஆள முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிற பாக்குறியாப்ப? மாப்பிள்ளைங்களா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சமத்து. இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்தாங்க ஸ்வீட். இவனும் இப்பதான கட்டே பிரிச்சா, அதுக்குள்ள எப்படி இப்படித்தான்? புஷ்பா இவங்களுக்கு நாக்கல தண்ணி ஊத்தி சீக்கிரம் கொண்டு வா. ஆமா என்ன ஓட்டிட்டு இருக்காடா இங்க? கொண்டாந்து கண்ணீர் அஞ்சலி அகால மரணம். டேய் ஐயோ அப்பா, இல்ல என்னடா அது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இங்க வந்து கண்ணீர் அஞ்சலி கர்மாந்தர் அஞ்சலி ஓட்டிட்டு இருக்கா? ஏண்டா சகல இப்ப இருக்க கண்டிஷனுக்கு இந்த மாதிரி போஸ்டர் கொண்டாந்து ஓட்டினேன்னா இத பங்காளி நினைப்பானா பாடி நினைப்பானடா? அது என்னடா கல்யாணம்னா போஸ்டர், கருமாதினா போஸ்டர், பிறந்தநாள்னா போஸ்டர், பொண்ணு பூ பெய்தா போஸ்டர்னு எல்லாத்துக்கும் போஸ்டர் ஒட்டி இந்த நாட்டையே உருப்படவிடாம பண்ணிட்டீங்களடா. சகல பேரை பாத்தியாடா? புலிக்குட்டு பெரியசாமி, புல்லட்டு பாண்டி, மண்ட கருப்பே, ஒத்த கண்ணு மாதிரியா? ஒத்த கண்ணுங்கிறது ஒருத்தன் பாடியில உள்ள அங்க ஹீனம்டா. அது என்னமோ யூனிவர்சிட்டியில வாங்கின பட்டம் மாதிரி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறீங்க. இவன்ட்ட என்ன சகல வளவளன்னு போய் பேசிக்க பண்ணாங்க? சரட்டு புடுங்க. என் தலைய போஸ்டர் கிழிக்க விட மாட்டேன். நான் கிழிக்காம வர மாட்டேன்டா. ஏய் என்ன சகல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா அவன் மேல கைய வச்ச? சகல என்ன சொல்ற நீ? நீ மட்டும் தான் அவன் அடிப்பியா? ஓ அப்படியா? டேய் என்னடா கேட்டுகிட்டே இருக்க, லுக்கு விடுறேன். அவசரப்படாதீங்க, அவசரப்படாம என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க சார். அந்த பையன் இங்க வந்து போஸ்டர் ஒட்டினான். தம்பி ஏப்பா இங்க வந்து ஒட்டுற, நல்ல காரியம் நடக்கிற விடு நான் சொன்னேன். அப்படி தாட்டா ஒட்டு வெண்ணு அவனே அடிச்சான். வேணா கேளுங்க இந்த பையனை சொல்ற. நான் ஊமைங்க, எனக்கு பேச்சு வராது. வெளியூருங்க, சும்மா ஒரு போன் பண்ணான்னு வந்தங்க. வந்த இடத்துல பாத்தங்க, இந்த தம்பி மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த பையன் தாங்க முதல்ல கை நீட்டினா. ஜாபா ஜாபா.
நக்கலா சொல்லாம்